எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். அம்மா உணவகத்திற்கு தரமான பொருட்கள் கொடுக்கப்படவில்லை, அதனால் தரமான உணவு தயாரித்து வழங்க முடியாத இருந்த காரணத்தினால் அம்மா உணவகத்திற்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. அதோடு அம்மா உணவகத்தில் பணி செய்த பணியாளர்கள் பாதி அளவு குறைக்கப்பட்டு விட்டார்கள். சென்னையிலே சுமார் 407 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வந்தன. விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு 19 அம்மா உணவகங்களை மூடிவிட்டார்கள். நேற்று தினம் என்று கருதுகிறேன், முதலமைச்சர் அவர்கள் அம்மா உணவகத்திற்கு ஆய்வு செய்ததாக அறிவித்துவிட்டு சென்று அங்கே உணவை அறிந்து சோதனை செய்திருக்கின்றார். இந்த சோதனையை 3 ஆண்டு காலம் ஏன் செய்யவில்லை? இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அம்மா உணவகத்தை சரியான முறையிலே நிர்வகிக்கவில்லை. இதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தரமான உணவு மக்களுக்கு வழங்காத சூழ்நிலையிலே, தரமான பொருட்கள் வழங்காத காரணத்தினாலே தரமான உணவு வழங்க முடியவில்லை. முழுமையான பணியாளர்கள் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் தரமான உணவை வழங்க முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களிடத்திலே இந்த அம்மா உணவகத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருந்த காரணத்தினால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்து கொள்ள ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக்கொண்டார். உண்மையிலேயே அம்மா உணவகத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த 3 ஆண்டுகளில் பலமுறை சோதனை செய்திருக்க வேண்டும், அல்லது அமைச்சர்களாவது சோதனை செய்திருக்க வேண்டும். அது எப்படி இயங்குகிறது என்பதையெல்லாம் 3 ஆண்டு காலம் கிடப்பிலை போட்டுவிட்டு இன்றைய தினம் போய் ஆய்வு செய்திருக்கின்றார். எத்தனை முறை முதலமைச்சர் அம்மா உணவகத்தில் சென்று ஆய்வு செய்திருக்கின்றார், எத்தனை முறை அமைச்சர்கள் சென்று ஆய்வு செய்கின்றார்கள், எத்தனை முறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த அம்மா உணவகத்திற்கு சென்று ஆய்வு செய்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பத்திரிகைகளிலும் ஊடகத்திலும் வந்த செய்தி எதுவுமே இல்லை என்பதுதான் எனக்கு கிடைத்த தகவலின்படி. இன்றைக்கு அம்மா உணவகம் என்பது மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட அம்மா உணவகத்தை இவர்கள் கவனிக்காத காரணத்தால் மக்களிடத்திலே இந்த ஆட்சி மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது, ஏழைகள் இவர்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது, தொழிலாளர்களுக்கு ஒரு விதம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் அவர் போய் வேற வழி இல்லாம பார்த்திருக்காரு. நிதி இப்பதான் ஒதுக்கினாங்க, 3 வருஷம் அதுக்கு சரியா நிதி ஒதுக்கல, தரமான பொருட்கள் கொடுக்கலையே, அதனால தரமான உணவுகள் தயாரித்து ஏழைகளுக்கு வழங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. இதுவரைக்கும் சென்னை மேயர் எத்தனை அம்மா உணவகத்துக்கு போய் ஆய்வு செஞ்சிருக்காரு, சோதனை செஞ்சிருக்காரு, இதுக்கு முந்தைய எவ்வளவு நிதி ஒதுக்கிட்டு இருக்காரு, ஏன் 19 அம்மா உணவகம் மூடுறாங்க, எவ்வளவு வருகை இருக்குது? ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, அம்மா உணவகத்திற்கு தேவையான பொருட்கள் தரமாக வழங்கப்பட்டது, தரமான உணவு தயாரிக்கப்பட்டு ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது, முழுமையான பணியாளர்கள் இருந்தார்கள். இதனால் அதிகமான பேர் தொழிலாளிகள் ஏழைகள் அங்கே வந்து உணவு அறிந்து சென்றார்கள். இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு இதில் அக்கறை செலுத்தாத காரணத்தினால் அதில் அம்மா உணவகத்திற்கு வருகின்றவர்களே குறைஞ்சு போச்சு. உதய திட்டத்தில் பல்வேறு நன்மை இருக்கிறனால தான் கையெழுத்து போட்டாங்க. இந்தியாவில் இருக்கிற பூரா மாநிலத்திலும் போட்டாச்சு, நம்ம மாநிலம் மட்டும்தான் போடா இருந்தது. இன்றைக்கு தமிழகத்தில் நான் அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற பொழுது, பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது, சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும், அறிக்கை விடுகின்ற பொழுதும் தொடர்ந்து நான் வலியுறுத்திட்டு வர்றேன். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பாலியல் வன்கொடுமை, இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா 200 நாளில் 595 கொலைகள் நடந்து சரித்திரம் படைத்த அரசாக இந்த அரசு இருக்குது.
வேற எதுலயும் சரித்திரம் படிக்கல. ஒரு தமிழகம் கொலை மாநிலமாக மாறி இருக்குது, மிகுந்த வேதனை அளிக்கிறது. இன்றைக்கு காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை, சுதந்திரமாக அவர் செயல்படவில்லை. குற்றவாளிகளை முறையாக கைது செய்ய முடியாத ஒரு அவல நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. பலமுறை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய அறிவிப்பின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால்தான் இவ்வளவு கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எங்கேயே பார்த்தாலும் கஞ்சா போத ஊடகத்தில் நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த நடக்கிற கொலைகள்லாம் அதிகமாக இந்த கஞ்சா போதையில் அதனால் ஏற்படுற கொலைகள் தான் அதிகமாக இருக்குது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு கஞ்சா விற்காத இடமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் பள்ளிகள் கல்லூரிக்கு அதிக அருகில் அதிகமாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது. இனியாவது இந்த அரசு அனைத்து கல்லூரி பகுதியிலும் காவலர்களை நிறுத்தி இன்றைக்கு அப்படி கஞ்சா விற்பனை கண்டுபிடித்து சட்ட நீதியாக தண்டிக்கப்பட்டால் தான் இந்த கஞ்சா விற்பனை நிறுத்த முடியும். இல்லாவிட்டால் இளைஞர்களும் மாணவர்களும் சீரழிந்து விடுவார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.